ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ஸ்லீவ் டிசைன் பார்க்க போகிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்லீவ் ஃபுல்லாக வர மாதிரி கவர் பண்ணுற மாதிரி போட்டிருக்கேன். இது வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நான் இடம் விட்டுடுவேன். இது வந்து கரெக்டான ரெடி அளவு இது, சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் ஜரி போட்டிருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நெக்ஸ்ட்டு ரெண்டு லைன் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ரஃபாக அந்த மார்க்கிங் பண்ண ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் தெரியுதுங்களா? அதில் வந்து செயின் ஸ்டிச் வந்து கொஞ்சம் லாங் லாங்காகவே போட்டுக்கலாம். அது ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அதை கட்டிடுவோம். அதனால் இப்போ இந்த ரெண்டு லைன் வந்து நம்ம லாங் லாங்காக போட்டுட்டு காமிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் இது என்ன நான் டிசைன் பண்ண போகிறேன்னா, ஷேட்டர்டு எஃபெக்டில் பீட்ஸ் இருக்கிற மாதிரி. இந்த லைன் ஃபுல்லாக ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாக நெருக்கமாக போடுவேன் பீட்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் தள்ளி 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 அங்கங்கே இருக்க மாதிரி. இந்த கேப்பில் பார்த்தீங்களா, இதில் வந்து ஃபுல்லாக ஷேட்டர்டு ரொம்ப அங்கங்கங்கே இருக்க மாதிரி. இது நல்லாயிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஷேட்டர்டு எஃபெக்டில் இருக்கும். சரி, வாங்க இது ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் ஜரி போட்டு வந்துடுறேன் உங்களுக்கு. இதுக்கு மெட்டீரியல்ஸ் வந்து கம்மியான மெட்டீரியல்ஸ் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் A1 மம்தா, அதுக்கப்புறம் வந்து டூலிப் நீடில் எடுத்திருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். இது சைஸ் வந்து 14 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஆஃப் பீட் கொஞ்சம் வச்சுருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். நார்மல் சூவிங் த்ரெட்டு வந்து நீங்கள் என்ன கலர் மெட்டீரியல் எடுத்துருக்கீங்களோ ப்ளவுஸ் கலர், அதுக்கு சேம் கலரில் எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு அந்த நாட் போடும் போதெல்லாம் தெரியாதிருக்கும், அந்தளவுக்கு தெரியாதிருக்கும். அப்படி உங்கள்கிட்ட அந்த கலரில் இல்லைன்னா நீங்கள் கோல்டு கலர் எடுத்துக்கோங்க. ஆனால் என்ன கேட்டால் நான் இதை தான் சொல்வேன், இது இந்த கலரில் எடுத்தோன்னா நமக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் ஃபினிஷ். சரி, நான் இப்போ ரெண்டு லைன் இந்த லைனுக்கும் இங்கேயும் செயின் ஸ்டிச் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆஃப் பீடு வந்து நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஒரு லைன் நெருக்கமாக போட போகிறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துலலாம் அங்கங்கே ரேண்டமாக நம்ம இந்த ஆஃப் பீடு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆஃப் பீடு எப்படி இருக்கும்னா, ஒரு ஃபுல் பீடை கட் பண்ணோன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது, சரிங்களா? இதுலேயே நிறைய சைஸஸ்லாம் இருக்குது, தெரியுதுங்களா? ஒரு பக்கம் கட் பண்ண மாதிரி இருக்கும் பாருங்கள், இதுலேயே நிறைய சைஸஸ்லாம் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க, இது எப்படி, இதுக்கு வந்து பீட் நாட் போடலாமான்னா, இதுக்கு ஆஃப் பீட்டில் போட்டால் நிற்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இது மட்டும் என் நாட் நம்ம எப்படி போடுமோ அது மாதிரி தான் போட்டுக்கணும். என்னது கழண்டு வந்துடும் நீங்கள் பீட் நாட் போட்டிங்கன்னா, சரிங்களா? இதுக்கு நாட்டு வெளியே தெரிஞ்சாலும் ஓகே, அந்த லூப் மாதிரி தெரிஞ்சாலும் ஓகேனா, எப்படியும் நம்ம நெருக்கமாக செயின் ஸ்டிச் போட போகிறோம் பார்த்தீங்களா, அதனால் அது ஓகே தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அது கிளாத் மேலே போட்டுறதுனால பீட் எடுக்கிறதுக்கு இதாக இருக்குது. இது மாதிரி நம்ம அங்கங்கே ரேண்டமாக வச்சுப்போம், சரிங்களா? நான் உங்களுக்கு பீட் நாட் எப்படி போகிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி அடிக்கடி போடுற இடத்துலாம் வந்து நம்மளுக்கு அது ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. சரி, நான் இது அங்கங்கே ரேண்டமாக வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. இதுவங்க ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு அங்கங்கே வச்சு ரேண்டமாக. இப்போது நம்ம மூணு லேயர் நம்ம பண்ண போகிறோம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் மட்டும்தான் நான் வந்து ஆஃப் பீட் போட்டிருக்கேன், இதில் போடலை. இது வந்து கொஞ்சம் ஸ்கேட்டர்டி எஃபெக்டில் வரதுனால அங்கங்கே இது வரும்போது அந்தளவுக்கு நல்லா இருக்காதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள், அங்கங்கே வச்சுக்கூடும். அதுக்கப்புறம் இது என்ன டிஸ்டன்ஸில் வச்சுருக்கேன்னா, இது வந்து 1 இன்ச்சில் வச்சுருக்கேன். இந்த கேப் வந்து 1.5 இன்ச்சில் வச்சுருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல்லாக ப்ளவுஸ் ஃபுல்லாக இது கவர் பண்ணுற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். சரி, இப்போ வாட்டர் ஃபில்லிங் பண்ணலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வாட்டர் ஃபில்லிங் நான் பண்ணுறதை பார்த்தாலே உங்களுக்கு புரியுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்து அந்த நடுப்புற நம்ம சென்டரில் ஒரு ஆஃப் பீட் போட்டோம் பார்த்தீங்களா, அதை சுற்றி நம்ம ஒரு ஃப்ளார் மோட்டிவ் மாதிரி அந்த பீட்ஸை வச்சு போட்டுட்டு அதை சுற்றி நம்ம கண்டினியூ பண்ணி போட்டினாலே நம்மளுக்கு ஈஸியாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரியே தான் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிட்டுங்களா? ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃபஸ்ட் லேயரில் ஃபுல்லாக நம்ம பீட் ஒர்க் முடிச்சிட்டோம். இது வந்து நெருக்கமாக போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த ஆஃப் பீட் அங்கங்கே போட்டுட்டு இந்த மற்றதெல்லாம் வந்து சுகர் பீட்ஸ் நம்ப நல்லா நெருக்கமாக கொடுத்துருக்கோம். இப்போ செகண்ட் லேயரில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து கொஞ்சம் கேப் போட்டு விட்டு இந்த கிளாத் கலர் தெரிகிற மாதிரி நம்ம கொஞ்சம் போட போகிறோம், சரிங்களா? அதே வாட்டர் ஃபில்லிங் தான் போட போகிறோம். இது அங்கங்கே வந்து இந்த ரவுண்டு பீடு எடுத்துருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்கங்கே போடும்போது இது வந்து பளிச்சுன்னு இருக்க கோல்டு, இது இதுவும் நல்லா தான் இருக்குது. இதில் போடும்போது நல்லாயிருக்கு, வச்சு பார்த்தா நல்லாவே இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது இதை போடுறாங்க அங்கே. இதில் வந்து பீட் நாட் போட முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ரவுண்ட் பீடில் மட்டும்தான் நம்மளால் பீட் நாட் போட முடியும். சரி வாங்க, அந்த பீட் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். நம்ம இது மாதிரி போட்டுட்டு செயின் போடுறோம் பார்த்தீங்களா, கொஞ்சம் ஆஸ் யூஷுவல் எப்போ மாதிரி நம்ம செயின் போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு இந்த லூப் இருக்குது பார்த்தீங்களா, நல்லா தூக்கி விட்டுடுங்க. தூக்கி விட்டுட்டு நம்ம போட்ட அந்த பீடு மேலேயே கவர் ஆகிற மாதிரி வச்சு இப்படி பிடிச்சிங்கன்னா அது இழுத்துக்கும், பிடிச்சிட்டு இப்படி இழுத்துக்கும். இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் பீட் நாட். ஆனால் ஒன்று, இந்த பீட் நாட் மட்டும் போட்டு என் நாட் போடாத நீங்கள் கட் பண்ணாதீங்க, கண்டிப்பாக அது லூஸ் ஆகி அவுந்துரும். கண்டிப்பாக நீங்கள் இதை கண்டினியூட்டி திருப்பி போட போகிறீங்கன்னா இந்த பீட் நாட் ஓகே, இதை மட்டும் போட்டுட்டு கட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக அவுந்துரும் அது. நீங்கள் வேணால் ஆடாமல் இருக்கிறதுக்காக இன்னொரு தடவை கூட நம்ம எடுத்துட்டு லூப்பு இந்த வரணும் போட்டு இன்னொரு தடவை போட்டுக்கலாம். இது பக்கத்துலேயே நம்ம எங்கேயாவது எடுத்துன்னு போதாந்தா ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் இதை மட்டும் போட்டு ஃபினிஷ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக அவுந்துடும் அது. இப்போ நான் இது போட்டேன் பார்த்தீங்களா, அது கூட நான் இப்போது கண்டினியூ பண்ணி போகலாம். இது மாதிரி கண்டினியூ பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த பீட் நாட்டு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். அங்கங்கே நம்ம நிறுத்தி நாட் போட்டுட்டு இருந்தால் கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி போடும்போது நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும், அதுக்காக தான் இந்த பீட் நாட் போடுறது. இப்போ பாருங்கள், இது போட்டு நான் பாட்டு நான் கண்டினியூ பண்ணின்னு போகலாம். இது வந்து இந்த ஸ்கேட்டர்டு எஃபெக்டு, இல்லாட்டி அங்கங்கே நம்ம பீடு வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இதுக்கெலாம் இந்த பீட் நாட் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வேணா இன்னொரு தடவை போட்டு காமிக்கிட்டங்களா, இந்த பாருங்க பீட் நாட் நம்ம எடுக்கிறோம். ஆஸ் யூஷுவல் எப்போ மாதிரி நம்ம செயின் போட்டு எடுக்கிறோம், போட்டுட்டு அந்த லூப்பை கொஞ்சம் நல்லா பெருசாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை அப்படியே ரிவர்ஸில் இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு பிடிச்சிங்கன்னா அப்படி கீழே லூப்பு த்ரெட்டை இழுத்துங்க வச்சுங்க, இது லாக் ஆகிடும் சரிங்களா. ஆனால் கண்டிப்பாக இதை மட்டும் போட்டு ஸ்டாப் பண்ணாதீங்க, கண்டிப்பாக அவுந்துடும். இது என் நாட்டு போட்டு முடிச்சுக்கோங்க வேணா. இப்போ நான் என் நாட் போடலை, ஃபினிஷிங் அப்போ நான் என் நாட் போட்டு தான் முடிப்பேன். பீட் நாட்டில் முடிக்கக்கூடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக அவுந்துடும் சரிங்களா. இப்போ இது ஃபுல்லாகவும் நான் போட்டு திருப்பி உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் பீட் நாட் போட்டு காமிச்சிடலங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ப்ளவுஸ் அதே கலரில் சூவிங் த்ரெட் இருந்ததுனால டிஃப்ரென்ஸே தெரியல, அதான் சரி சரியை வச்சு போட்டு காமிக்கலான்னு எடுத்தேங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ செக் பண்ணும் போது தான் தெரிஞ்சுது. சரி வாங்க பார்க்கலாம். நம்ம பீடு ரவுண்ட் பீடில் மட்டும்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது போட்டால் க்ரிப் பண்ணிக்கும். நீங்கள் ஆஃப் பீடில் போட்டிங்க வச்சிங்களேன், கண்டிப்பாக ஃப்ரேமில் இருக்கும், டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் கழட்டிட்ட உடனே உங்களுக்கு கண்டிப்பாக அது லூஸ் ஆகி கழிஞ்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் அதை நான் ரவுண்ட் பீடில் மட்டும்தான் இது நாட்டு யூஸ் பண்ண முடியும். நம்ம பீடு எடுத்து போட்டுட்டோம் அந்த ஜரி த்ரெட்டில், சரிங்களா. போட்டுட்டு கீழேருந்து நம்ம ஆஸ் யூஷுவல் எப்போ மாதிரி ஒரு லாக் போட்டு எடுக்கிறோம். லாக்னால் செயின் தாங்க ஃப்ரெண்ட்ஸ், லாக்குன்னு சொல்லுவோம். இப்படி எடுத்துருவாங்களா, இப்படி ஒரு லூப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த லூப்பை இந்த பீடை கவர் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக அப்படி இப்படி போட்டுடுங்க. போட்டு கீழே பிடிச்சிக்கோங்க, இந்த நீடுலால் இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கீழே த்ரெட்டை நீங்கள் இழுத்திங்கன்னா டைட் ஆகிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பீட் நாட் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், பீட்ஸ்லேயே ஷேட்டர்டே எஃபெக்டில் கவர் பண்ணிட்டோம். நான் வந்து சுகர் பீட் ஃபஸ்ட்டு போட்டு பார்த்தேன், அதை விட கூட இன்னும் வேறு ஏதாவது பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஆஃப் பீட் நம்ம இங்கே போட்டோம் பார்த்தீங்களா, அதை விட சின்ன சைஸ் ஆஃப் பீடை அங்கங்கே போடும்போது ரொம்ப அழகாக இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ், நீட்டாக வந்திருக்குது.
ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று சொல்லிடுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இங்கே லேயருக்கு லேயராக செயின் ஸ்டிச் ஒரு ரெண்டு லைன் நம்ம போட்டோம் பார்த்தீங்களா, அது போட்டிருக்கணும்னு அவசியமே இல்லை போல இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை ஏன் நான் இதை நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, ஏதாவது மிஸ்டேக் நடந்தால் இந்த மிஸ்டேக் உங்கள் கூட ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மிஸ்டேக் வராத இருக்குன்றதுக்காக இப்போ சொல்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன நம்ம இப்போ அது நம்ம செயின் ஸ்டிச் போட்டதுனால என்னாச்சு, தனித்தனி லேயர் மாதிரி தெரியுது பாருங்கள், தெரியுதுங்களா? அதை இப்போ நம்ம சும்மா நம்ம இதை மட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதா இருந்தால் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம் கண்டிப்பாக. நம்ம இப்போ இது கண்டினியூ பண்ணுற மாதிரி ஷேட்டர்ட் எஃபெக்டில் போடுறோம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், அதனால் என்னாச்சு தனித்தனி லேயர் மாதிரி தெரியுது பாருங்கள். இப்போ இது இது நீங்கள் செயின் ஸ்டிச் போடாத போட்டிங்கன்னா அதோடய கண்டினியூட்டி ஃபுல்லாக அப்படியே ஈவனாக போகிற மாதிரி இருந்திருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இப்போ நம்ம சும்மா பென்சிலால் மார்க் பண்ணிக்கிட்டாலே போதும், இதுக்கும் செயின் ஸ்டிச் போடணுன்னு அவசியம் இல்லை. அதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது டிசைன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.